That's down the ground. This could be our noise at six. It's going over the top. It's six. Another six. That's the second one Srikanth's hit in it. Goes again. That could be a six. That's a one. Dear viewers, welcome to the channel Chiki Chika. Today I am going to talk about the great Sunil Manohar Gavaskar. This is God's gift. I can tell you that Gavaskar opened I should only thank God for it. He is a player the opening batsman, the greatest opening batsman I have seen. One of the greatest. I am one of the greatest Sunil Manohar Gavaskar. I runs maximum 10,000 runs first cricket in the world, 10,000 runs in test cricket number 1. Maximum number of centuries avanda andha kaalathula. Maragadinga andha kaal the 4 West Indian fast bowlers Marshall, Holding, Roberts, Holding, Zing yethar samayathula helmet ingada onnunga andha kaal West Indies wicket la zing nu pogum ball endha wicket ah irundha sari bouncy wickets la adichu maximum runs the fast bowlers will score panna. Hats off, Sunny. Pista machani ne, periyal ne. Yana, and the market bowlers fresh, wicket fresh, and opening le pay and the market hard na, romba kashtam. Sila balla ninge number marting de viewers na paathuka and end le the technique la, that great technique, patience, technique, all that. Akil vadiya ball udum apdi bounce la utta ipdi udum ball zikku ipdi ball nammala and booked ball ipdi out and shot lagila ava ipdi udum ball paapam paathu wicket keeper collect pannuvom adhe mari stands edutna clean ah outside off stump enga irukku. So technically absolutely perfect, patience na patience kavaliya padamaata look 1 2 hand maragadinga debut series la 774 runs enga West Indies la 1971 appo India first time ever West Indies beat pannudhu. நம்மவாடி எப்படி தெரியுமா அப்போலாம் அந்த 1971ல நான் பாம்பேக்கு ஒரு ஹாலிடேக்கு போயிருந்தேன். அப்போலாம் நான் 7th ஸ்டாண்டர்ட் போட்டு 8th ஸ்டாண்டர்ட் போயிட்டு இருக்கேன். அப்போ நான் தாதரில் எங்களோட மாமா வீட்டில் தங்கி இந்த கல்யாணத்துக்கு போயிருந்தேன் ஃபேமிலி வெட்டிங்கு. அவன் தாதர்லாம் இருந்தான் அவங்க வீட்டில் ரொம்ப நாள். அவன் தாதர் அப்பா அம்மாலாம் இவரோட கூடயும் தாதர்லாம் இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா ஏய் இங்கே தான் கவாஸ்கர் இருக்குது போலாம். ஏய் சிக்கா கவாஸ்கர் நெக்ஸ்ட் ரோட் ஒன்றிக்கோ 4 ரோட் தள்ளி ஒரு 2 ரோட் தள்ளி சார் நாங்கள் கார்லாம் போவோம். அவன் வெளில வீடு வாசல் கேஷுவலாக அப்படி நின்றுந்தான். யார்ட்டையோ பேசியிருந்தான். ஏய் கவாஸ்கர் 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 அப்படின்னு பார்த்தோம். அதனால ஆணு பார்ப்பேன். நான் சொல்கிறது 7th ஸ்டாண்டர்டில். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீசன் இந்த மெட்ராஸில் புச்சி பாபு டோர்னமெண்ட் உங்களுக்கு ரொம்ப ஃபேமஸ் புச்சி பாபு டோர்னமெண்ட்டு. அப்போ வந்து அவன் அசோசியேட்டட் சிமெண்ட்ஸ் கம்பெனின்னு ஒரு கிரிக்கெட் ஆடும். அவன் காவிரிலாம் அந்த டீம் ஆனான். அப்போ நான் ஒரு என் கிளாஸ்மேட் அருண் ஒருத்தன் நாங்கள்லாம் காலங்காத்தால் ஒரு ஏசிசி வர்சஸ் இந்தியா சிமெண்ட்ஸ் மேட்ச்சு ஜாலி ரோஸ் மேட்ச்சு லோயலா காலேஜ் கிரவுண்டில் மேட்ச்சு. நானும் 8ஆம் கிளாஸில் போயிட்டு அருண்லாம் நாங்கள் சாண்ட்விச்லாம் கட்டிட்டு நாங்கள் நேராக போய் தான் ஃபஸ்ட் டைம் கவாஸ்கர் யார் இது நேராக பார்க்க ஒரு மேட்ச்சில் பார்க்க போகிறோம். பேட்டிங் கிரிக்கெட் லாயலாவில் இந்த புஜிபாவில் பார்த்தோம். நம்ப மாட்டீங்க லாயலா காலேஜில் ஒரு ரஞ்சி ட்ராஃபியில் அந்த காலத்தில் ஒரு 10,000 பேர் இருந்தாங்க. நான் என் கிளாஸ்மேட் அருண்லாம் போய் பார்த்தோம். அதான் ஃபஸ்ட் டைம் லைஃப்லேயே கவாஸ்கர் ஆக்ஷன் பார்த்தேன். அஃப்கோர்ஸ் ரன்ஸ் அவ்வளோ அடிக்கலை. அப்போ தான் அந்த கர்ஷன் காவிரி கவாஸ்கர் இவனா பார்த்தீங்கன்னா ஆடி போட்டேன். அதான் ஃபஸ்ட் டைம் 7th or 8th ஸ்டாண்டர்டில். இதெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்டில். ஏன்னா டே சிக்கா ஒரு காலத்தில் இந்த மாதிரி 774 ரன்ஸ் பிஸ்தா வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அவங்களெல்லாம் திருப்பி சான்ஸ் கிடைக்கணும்னு பார்த்தா காட் ஹஸ் பீன் வெரி கைண்ட். ஃபைனல் இன்ஜினியரிங் படிச்சு இந்த மொயினுதோலா கப்புன்னு ரொம்ப பிக். நம்ம ஊரில் எப்படி புச்சிபாபுன்னு ஒரு காலத்து பெருசாக இருந்ததோ அந்த மொயினுதோலா கப்புன்றது பிக் திங். அங்கே ஹைதராபாத் தான் எல்லா இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ்லாம் வருவாங்க. ஏன்னா அந்த பிகினிங் ஆஃப் சீசன் அதெல்லாம் எப்படின்னா ஒரு ஜூலை ஆகஸ்ட்டில் நடக்கும். அதெல்லாம் பிகினிங் ஆஃப் சீசன் புச்சிபாபு பார்க்கலாம் இமீடியட்டாக மொயினுதோலா. அப்போ அந்த டோர்னமெண்ட்டில் அப்போ கவாஸ்கர் வந்து நெதர்லாண்ட் காடுதான். நெதர்லாண்டில் அப்போ வந்து யாரெல்லாம் கவாஸ்கர் கர்ஷன் காவரி அந்த ஆல் த இந்தியன் ஸ்டார்ஸ்லாம் அவங்களாம் ஆடினாங்க. நிறையா இந்தியன் ஸ்டார் ஒரு அந்த காலத்தில் ஜடேஜான்னு ஒருத்தர் தான் அவங்களாம் ஆடிருந்தாங்க. சூரு நாயக் எல்லாம் அவங்களாம் ஆடிருந்தாங்க. அவங்க தான் அப்போ அந்த நிர்லான்ஸ் வெரி பவர்ஃபுல் டீம். அவங்களோட நான் ஆடினேன் ஒரு மேட்ச்சு. நான் வந்து கவலையே படல ஃபர்ஸ்ட் டங்கு 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 தூக்கி 74 செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு brilliant செஞ்சுரி அடிப்போம் ஒரு 5 6 சிக்ஸ் அடிப்பேன் கச்சா முச்சா நடிச்சு அந்த மேட்ச் வின் பண்ணிடுவோம் அதுக்கு அப்புறம் கவாஸ்கர் கிட்ட வந்து சொன்னான் brilliantly played very well played ஆன் டு சந்தார் நீ வந்து 8 அப்போ வந்து 81 ல நாங்க வந்து இதுக்கு போறதானோம் இந்த ஒரு ட்வின் டூர் ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்து சோ நவம்பர்ல போறதானது அதுக்கு முன்னாடி ஒரு ஈரானி கப் டோர்னமென்ட் நீ வந்து ஆஸ்திரேலியா வந்து போனா நீ இப்பலாம் பேட்லாம் ஒன்னு சைன் பண்ணாத கான்ட்ராக்ட் ஆஸ்திரேலியா பண்ண ஒரு கவுண்டி கிரிக்கெட் பேட் கவுண்டி பேட் கான்ட்ராக்ட் வாங்கிடுறான் நான் நினைச்சேன் கவாஸ்கர் அந்த காலத்துல கவாஸ்கர் வச்சது தான் சட்டம் இப்போ எப்படி விராட் கோலி அந்த காலத்துல அந்த கவாஸ்கர்ங்க மறக்காதீங்க சோ கவாஸ்கரே சொல்றான் ஷூரா இருப்பா 81 டோர்ல அவன் பேட் கான்ட்ராக்ட் கொடுத்தா நான் மனசுக்குள்ள செம குஷி வீட்ல வந்து எங்க வீட்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் மச்சான் ஷூரா நினைக்கிறேன் 81 டோர் ஷூரா போப்பறேன்னு நினைக்கிறேன்டா கவாஸ்கரே சொல்றான் பேட் கான்ட்ராக்ட்லாம் வாங்கிடுவான்னு சொன்னா அப்படி இப்படி சொன்னேன் கட்சியில் பார்த்தா அந்த ஒரு ஈரானி கப் மேட்ச் நடந்தது அக்டோபரில் அந்த மேட்ச்சில் நான் அவ்வளோ அடியில் அதாவது 27 தான் அடித்தேன் அந்த மேட்ச்சில் நம்ம ஊரில் அந்த எக்ஸ் கிரிக்கெட்டர் டி ஸ்ரீனிவாசன் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ் தமிழ்நாடு ப்ரொடியூஸ் பாவம் ஃபார்மர் கிரிக்கெட்டர் ஸ்ரீனிவாசன் டி ஸ்ரீனிவாசன் நோ மோர் நவ் டி வந்து அந்த மேட்ச்சில் செஞ்சுரி எங்கூட அவனும் ஓப்பன் பண்ண வச்சான் ஸோ அது தேர்ட் ஓப்பனராக டி ஸ்ரீனிவாசன் காட் செலக்டட் நான் போகல கட்சியில் ஸோ சேத்தன் ஜவான் கவாஸ்கர் டி ஸ்ரீனிவாசன் ரிசர்வ் ஓப்பனாக போனான் ஸோ பரவாயில்ல சரி ஐ டென்ட் கெட் டிஜெக்டட் சரி பரவாயில்ல அது கடைசியில் பார்த்து நெக்ஸ்ட் சீசனே பாட்டு 18 பண்ண வேண்டிய 81 டெபு பண்ணிட்டேன் கவாஸ்கரோடு உங்களுக்குலாம் அந்த எபிசோட் தெரியுமோ தெரியாது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முட்டை 0 எந்த சைடு பெவிலியன் கூட தெரியாது அந்த சைடு ராங் சைடு போனேன் செகண்ட் இன்னிங்ஸ் என்ன ஆச்சு நான் ஜான் எம்பரிட்ட பால் அப்படிங்களா கலியில் ஆடிட்டு நான் நினச்சேன் சரி அவனா பார்க்க மாட்டான் பால் அப்படியே போட்டு திருப்பி விலிஸ்ட்டு போட போகிறான்னு ஸ்க்ரீஸ் வெளில போயிட்டு ஏதோ கார்டிங் மாதிரி நடந்துருந்தேன் அவன் என்ன பண்ணான் கலியில் தூக்கி டபக்கு நேரம் ஸ்டப்லச்சு ரன் அவுட்டு ஸ்டம்புக்கு வெளில இருக்கான் க்ரீஸ்க்கு வெளில இருக்கான் அப்படின்னு தலையை போட்டு நின்னேன் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எம்பாரசிங் மூமெண்ட்ஸ் இன் மை லைஃப் அங்கே நவபா போட்டாடி கமெண்ட்ரியில் வர இட் லுக்ஸ் லைக் சீகா வாஸ் டேக்கிங் அ வாக் இன் த ஜூஹூ பீச் அப்படின்னு நவபா போட்டாடி கமெண்ட்ரியில் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் உள்ள தான் ஒரு டோசனை போட்டு டெபு ஆடுற மூளை இருக்கா சும்மா வெளில ஏதாவது ஒலாத்தி இருந்திருக்கேன் என்ன நினைக்கிறேன் நீ அப்படின்னு போட்டு ஐயோ நான் நினச்சேன் சரி என் டெஸ்ட் கிரிக்கெட் கேரியர் டெபுலேயே ஓவர் நினச்சிருந்தேன் நல்ல வேலை செகண்ட் டெஸ்ட் மேட்ச் பெங்களூரில் நான் 65 அடிப்பேன் கவாஸ்கர் அந்த மேட்ச் ஒரு 190 தான் அடிப்பான் பெங்களூரில் நாங்கள் ஃபஸ்ட்டு செஞ்சுரி பார்த்து கவாஸ்கரோட பெங்களூர் தான் செகண்ட் டெஸ்ட் மேட்ச்லேயே அந்த 190க்கு ஒரு கிரைண்ட் பண்ணுவான் பாருங்க போலர்ஸை end of days play first days play evlo thiruma Gavaskar not out 90 odd so 2 days full aadi 190 adudhan greatness about Gavaskar the grinding the fast bowlers nu thiruma avana tire aki rendu naal sendapla aaduna yochu paarenga dear viewers enna amount of patience vanu enna amount of technique vanu enna amount of concentration vanu என்ன அமௌண்ட் இதுதான் சுனில் கவாஸ்கர் இன் நட்ஷல் என்டையர் கிரிக்கெட்டிங் கேரியர் வரைக்கும் ஹெல்மெட்டே போட்டது கிடையாது எண்டில் லாஸ்ட் 1 இயரில் ஒரு ஸ்கல் கேப்னு ஒன்று போட்டான் ஞாபகம் இருக்குது அப்போ வந்து கவாஸ்கர் நான் ஓப்பனிங் சிட்னியில் என்னோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் செஞ்சுரி அடித்தேன் அந்த இன்னிங்ஸில் சிட்னியில் ஆடிச்சு என்ன ஆச்சு ஒரு மேட்ச்சில் அது ஆ மேட்ச்சில் நான் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பு ஃபஸ்ட்டில் கொஞ்சம் விக்கெட் வாஸ் லைவ்லி இந்த டேவ் கில்பர்ட் சிக்ஸுக்குன்னு ஒன்று போட்டுனா மெக்டோமட்லாம் ஆடுவான் அந்த சீரீஸில் ப்ரூஸ் ரீட்லாம் ஆடுவான் அந்த மேட்ச்சில் வந்து என்னாச்சு ஃபஸ்ட்டில் கொஞ்சம் தடவி இருந்தோம் அப்புறம் நான் ஒரு ஆங்கிளில் செம அடி வாங்கினேன் என்னால் நிற்கக்கூட முடியல லிம்பிங்கு நான் சுனில்கிட்ட கேட்டேன் ஏ சுனில் அதுக்கு ஒரு ரிட்டையர்ட் ஹர்ட் போயிடுறேன் சுனில் அவன் சொன்னான் போகாது சீக்கா இப்போ நீ பரவாயில்ல நீ 27 இருந்தால் கூட நம்ம 1 hour பாஸ் பண்ணிட்டோம் நீ லஞ்ச் வரைக்கும் தாக்குப்பிடி போகிறோம் அப்படின்னா தே நீ இப்போ நீ வந்து ரிட்டையர் ஹர்ட் போனோன்னா இஸ் அஸ் குட் அஸ் லூசிங் விக்கெட் மாதிரி நீ எப்படியா லஞ்ச் பண்ணி தாக்க முடியும் நான் சொன்ன சூழ்நிலை முடியல சூழ்நிலை நிற்க முடியல சரி அப்படின்னா நீ போய்க்கோ அப்படின்னா திடீர்னு எனக்கு நான் பாதி தூரம் போயிட்டேன் இதுக்கு பெவிலியனுக்கு ரிட்டையர்ட் ஹர்ட் 27 திடீர்னு என்ன தோணி திருச்சி தெரில அது கவாஸ்கரோட வேத வாக்கா என்னன்னு தெரியல திருப்பி நான் வந்துட்டேன் எல் சிவராமகிருஷ்ணன் நம்ம எல்எஸ் அவன் தான் எனக்கு பைரன்னர் அதுக்கப்புறம் நம்மளோட டைமிங் வந்து ஒரு அடிச்சு ஃபஸ்ட்டு டெஸ்ட் செஞ்சுரி லைஃப்லேயே அடிச்சது அதான் ஸோ பார்த்தீங்கன்னா அதுதான் பெரியவா பேச்சு ஒரு பெரிய பிளேயர் பேச்சை ரெஸ்பெக்ட் பண்ணுவோன்னு அப்புறம் சொல்லிடுறேன் பார்த்தியாச்சிக்கா நான் உன்னை இருன்னு சொன்னேன் இருந்ததுனால உன் ஃபஸ்ட் டெஸ்ட் செஞ்சுரி கட்சி தான் இல்லையா அப்படின்னா அது சார் துணி Deva, Nideva Guru, I didn't sold it, thanks, sold and I would up on maybe century Chilmada. Now, would up on Pazura point on the end. Either pair the Veda Vaki, your period player, respect, but no, the Linda Tenjikla.